வணக்கம், நான் உங்கள் சண்முகப்பிரியா பதுமலை. இணைய மின்னியல் தொழில்நுட்பம், அதாவது இன்டர்நெட், டிஜிட்டல் டெக்னாலஜி, இவை அனைத்தும் மனிதர்களின் மேம்பாட்டுக்காகவும் தற்காலத்தின் நாகரிகத்திற்கு ஒன்றி வாழ்வதற்காகவும் என்ற நோக்கத்தோடு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் சமீப காலமாகவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மனித வாழ்வின் மேம்பாட்டுக்கு அடித்தளமாக கருதப்படும் இந்த மின்னியல் தொழில்நுட்பத்தை உயிரை கொள்ளும் ஆயுதமாக பலர் பயன்படுத்தி வராங்க அப்படின்றது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒருவர் இந்த வகையில் தற்போது சில நாட்கள் முன்பு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவம். இணைய பகடிவதை கற்பழிப்பு அச்சுறுத்தல் காரணமாக இப்போது அவங்க நம்ம கூட இல்லைங்க. சோ ஆகவே அவரின் குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இவர் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மட்டும் இல்லைங்க, நம்ம சமுதாயத்திற்காகவும் குரல் கொடுத்த ஒருவர் அப்படின்றதுல இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேங்க. இணையும் இணைய பகடைவதற்கு ஒரு உயிர் கூட பலியாக கூடாது என பலரும் முயற்சித்து வரும் வகையில் கல்வி சமூக நல ஆய்வு அறவாரியத்தின் ஒரு சிறிய முயற்சி தாங்க இன்றைய இந்த வெபினார். இன்று இந்த வெபினார் மூலமாக இணைய பகடைவதை, அதாவது சைவ புலி என்றால் என்ன, நாம் இணைய பகடைவதற்கு ஆளாகும் போது எவ்வாறு அதை எதிர்கொள்ள வேண்டும், அல்லது பிறர் இதனால் பாதிக்கப்படும் போது எவ்வாறு நாம் அவர்களுக்கு உதவ முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நம்ம கூட அனுபவம் வாய்ந்த பேனல்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக பாத்தீங்கன்னா மிஸ் தர்ஷினி சிவரவீந்திரன். இவங்க பாத்தீங்கன்னாக்கா பதிவு பெற்ற ஆலோசகர், ரிஜிஸ்டர் அண்ட் லைசன்ஸ் கவுன்சிலர், 6 வருடம் இத்துறையில் அனுபவம் வாய்ந்தவர் கூடுவங்க. என்சைட்டி, ட்ரௌமா, கோபத்தை வந்து எப்படி கையாள்வது, மன அழுத்தம் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதில் இவர் தனது சேவையை வழங்கி வருகிறார். சமூக நலம் கருதி பல நிகழ்ச்சிகளையும் பயிற்சிகளையும் செய்து வருவதோடு மேலும் உலக சுகாதார மையமான WHO உடன் இணைந்து பல திட்டங்களையும் ஈடுபட்டு வருகிறார் என்பது பெருமைக்குரிய விஷயங்க. வணக்கம் மிஸ் தர்ஷினி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நன்றி சண்முகப்பிரியா. ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுரேந்திரன் பிள்ளை. இவரும் பதிவு பெற்ற ஆலோசகர் மட்டுமின்றி புகழ்பெற்ற பேச்சாளரும் கூட தாங்க. மேலும் இவர் விருது பெற்ற நூலாசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல துறைகளில் இவர் அனுபவம் பெற்றிருக்கிறார். ஹைபோதெரபி, லஃப்டர் யோகா, ஹைப்னோ பேரண்டிங், சைக்கோமேட்ரிக் டெஸ்டிங், ஹவுஸ் ட்ரீட், பர்சன் ஆர்ட் ட்ராவிங் அப்படின்னு அடிக்கிட்டே போலாங்க. இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா லஃப்டர் யோகா, அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மேபி வந்துட்டு இதை பத்தி கூட நம்ம ஒரு வெபினார் செய்யலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் மிஸ்டர் சுரேந்திரன் பிள்ளை. வணக்கம் வணக்கம் பிரியா, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இன்றைய வெபினார் பாத்தீங்கன்னாக்கா நம்முடன் மூன்று இந்த பேனல்ஸ் வந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை கூறி இன்றைய வெபினாரை தொடங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, மன்னிக்கவும், தொடர்ந்து வந்து நம்ம கூட மூணாவதா இன்னொரு பேனலும் இருக்காங்க, மிஸ் நாராயணி பாலசுப்ரமணியம். அவங்க பாத்தீங்கன்னா கோ ஃபவுண்டர் ஆஃப் குட் கிட்ஸ் மற்றும் சிறந்த பாடகியும் கூட தாங்க. வணக்கம் மிஸ் நாராயணி. வணக்கம் சண்முகப்பிரியா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, முதல் கேள்வி பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் சுரேன் அவர்கிட்ட தான் கேட்க போறோம். ஓகே சார், இணைய பகடைவதை என்றால் என்ன, இந்த விதமான செயல்களை எந்த விதமான செயல்களை வந்து இணைய பகடிவதையாக கருதப்படுது, அதாவது என்ன வகையான, என்ன டைப்ஸ் ஆஃப் பகடிவதைகள் உள்ளன? ஓகே, நன்றி அப்படியா. இணைய பகடிவதின்னு சொல்லும் போது இது வந்து என்ன, எப்படி நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பார்க்கலாம்னா, பகடி வழுது விதைன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த எல்லாமே முன்னேறிட்டு போகுது. இப்ப பகடி விதையும் முன்னேறி இணையத்துக்கு வந்துருச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது அதே ஒரு விஷயம் தான் பகடி விதை. அதாவது ஒருத்தவங்களை வந்து அச்சுறுத்துறதோ, பயமுறுத்துறதோ, துன்புறுத்துறதோ, ஒருத்தவங்களை வந்து அவங்க அவங்க சாதாரணமான சூழ்நிலையில இருந்து அவங்கள வந்து ஒரு பயந்த சூழ்நிலையோ இல்ல ஒரு ஒரு அச்சப்படுற ஒரு சூழ்நிலைக்கோ நம்ம வந்து வேணும்னே அதை நடத்துறது வந்து பகடி விதைன்னு சொல்லுவோம். அதாவது பிசிக்கலா பயமுறுத்தலாம் இல்ல வார்த்தைகளால சொல்லலாம். அதே வந்து இப்ப அதே விஷயம் வந்து இந்த இணையத்துல செய்யும் போது அதான் இணைய பகடி சைபர் புலிங்னு சொல்றோம். அப்ப இது வந்து எப்படி நடக்குதுன்னா, சோசியல் ஐசோலேஷன் சொல்லுவோம். ஒருத்தவங்களை வந்து தள்ளி வைக்கிறது இல்ல அவங்களை வந்து அவமானப்படுத்துறதோ இல்ல அவங்களை கேலி செய்யறதோ, அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இன்னொரு நபர்னால அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல
இருந்து அவன் ஒளியாக வேண்டிய அவசியம், ஒரு பயப்படுற ஒரு அவசியம், இல்ல ஒரு ஒரு மனநிலை பாதிக்கிற அளவுக்கு போற ஒரு சூழ்நிலை உண்டாவது தான் இணைய பகடி விதை. சோ இது வந்து இன்னொருத்தர் இன்னொரு இன்னொரு நபருக்கு செய்யறதுனால தான் அது வந்து பகடி விதையாவது. அப்ப வந்து இதுதான் சைபர் பூலின்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்க சார். சார் இப்ப வந்துட்டு நான் ஒரு சில செயல்களை வந்து நான் உங்ககிட்ட வந்து லிஸ்ட் பண்றேன் சார். அதுல வந்துட்டு எதெல்லாம் வந்து பகுடி விதை கீழ் வரும், அதுக்கெல்லாம் எஸ் நோ, பகுடி விதை கீழ வராத செயல்களை வந்து நீங்க நோன்னு சொல்லாங்க சார். சோ ஒன்றாவதாக பாத்தீங்கன்னாக்கா, ஒருவருடைய மனம் வருத்தப்படும் வகையில வந்து கொச்சை வார்த்தைகளை சோசியல் மீடியால கமெண்ட் பண்றதுங்க சார், எஸ் அது வந்துட்டு கண்டிப்பா. இணைய பகுடி கீழ வருங்களா சார்? ஆமா எஸ் ஓகே சார். இரண்டாவது பாத்தீங்கன்னா தவறான ஓகே இரண்டாவது பாத்தீங்கன்னா தவறான புகைப்படங்கள் அல்லது தகவல்களை வந்து நம்ம பகிர்றது. அந்த பகிர்றதுக்கான நோக்கம் இப்ப வந்து அவங்க அவங்களோட படமே வந்து அவங்க பகிர்ந்துக்கிறாங்களா, அவங்க விருப்பப்பட்டு செய்யறாங்களா, அது வந்து பகுடி விதை ஆகாது. ஆனா இன்னொரு ஆள் மற்றவரோட படத்தை அவங்கள வந்து அவமானப்படுத்தவோ அவங்கள வந்து அச்சுறுத்தவோ இவங்க வந்து பகிர்றாங்கன்னா தென் கண்டிப்பா அது வந்து பகுடி விதையாகும். இப்ப சில பேர் இருக்காங்க, நம்ம ஓகே வந்து சார். இப்ப அடுத்து நம்ம ஆன்லைன்ல கண்டிப்பா அவங்களே அவங்க படத்தை போட்டுக்குவாங்க, அவங்களே அவங்க வீடியோ வந்து அந்த ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு மத்தவங்களுக்கு வந்து அதை பாக்குறதுக்கு ஒரு சகிப்பு தன்மையா இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையா. அப்ப இது வந்து எந்த இது வந்து ஒரு பகடி விதை ஆகாது, ஏன்னா அது வந்து அவங்க விருப்பப்பட்டுத்தான் செய்யறாங்க. சோ அது வந்து அந்த கேட்டகரியில வராது. ஆனா மத்தவங்களை நம்ம வந்து மத்தவங்க படத்தை மத்தவங்களை அந்த மாதிரி செய்யும் போதுதான் அது பகடி விதையாகும். ஓகே சார். தொடர்ந்து வந்து ஒருவரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் வகையான தகவல்களை வந்து நம்ம வெளியிடுது, அதாவது இன்னொரு துறை. ஆமா கண்டிப்பா, அது வந்து கண்டிப்பா பகடி விதையா இணைய பகடி விதையா ஆகும். ஓகே சார். அடுத்தது வந்து ஒருவருடைய தனிப்பட்ட, அதாவது சங்கடம், எம்பாரசிங்கா படக்கூடிய எம்பாரசிங் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு வெளிப்படுத்துதல், நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்றது நம்ம சோசியல் மீடியாலயோ எனிதிங் எதுலயாச்சும். ஓகே, அது வந்து இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அவங்க அந்த அவங்களை வந்து அவமானப்படுத்துறன்ற எண்ணத்தோட செய்யும் போது அது வந்து இணைய பகடி விதை ஆகுது. ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிடுவாங்க, சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நான் சொன்ன ஒப்பீனியன் மற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதை ரிட்ராக்ட் பண்றதுக்காக முயற்சி எடுப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கூர்ந்து கொஞ்சம் கவனிக்கணும் அவங்க என்ன நோக்கத்துல அதை செய்யறாங்கன்னு. ஓகே சார். சோசியல் மீடியால ஒருவருடைய கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவித்தல், ஒருத்தங்களோட கருத்துக்கு அது வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி மாற்று கருத்து நம்ம தெரிவிக்கிறது. ஓகே, இது வந்து நம்மளோட புரிதலுக்கு வந்து உட்பட்ட ஒரு விஷயம். மாற்று கருத்தை தெரிவிக்கிறது வந்து எந்த வகையிலும் ஒரு தவறாகாது, ஆனா அது என்ன வகையில அவங்க செய்யறாங்க, அதாவது மன்னிச்சுக்கோங்க அவங்களோட கருத்துக்கு என்னோட ஒரு மாற்று கருத்து இருக்குன்னு நல்லபடியா அவங்க மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்களா, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த மாற்று கருத்து வந்து அதை வந்து சொல்ற விதம் வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்தலோ ஒரு அவமானப்படுத்தியோ ஒரு ஒரு மட்டம் தட்டி கீழ்ப்படுத்தி அவங்க வந்து அவங்களோட கருத்து வந்து பதிவு செய்யறாங்கன்னா அது கண்டிப்பா இணைய பகடி விதை ஆகும். ஏன்னா அது அந்த மாற்று கருத்தை ரிசீவ் பண்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இல்லை அவமானப்படுறாங்க, இல்லை பயப்படுறாங்கன்னா தென் அது வந்து கண்டிப்பா இணைய பகுடி விதை ஆகும். மோசமான டெக்ஸ்ட் அல்லது இமெயில் அனுப்புறதுங்க சார்? அது கண்டிப்பா அது அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மாதிரி அனுப்பும் போது அது பகுடி வகையே ஆகலாம். எஸ் இன்னொன்னு ஆதாரமற்ற வதந்திகளை வந்து பரப்புறது, ரூமர்ஸ். ஓகே, எஸ் அதுவும் ஆகலாம். பட் சில சமயத்துல அதான் இந்த இணைய பகுதி உடையோட ரிஸ்க் என்னன்னா இதுதான், அவங்க வந்து நான் வந்து இது தெரியாம தான் அனுப்பினேன் தெரியாம தான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அந்த ரூமர்னால ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா அது கண்டிப்பா இணைய பகுடி விதையே ஆகலாம். ஆனா அதை மறுத்து சொல்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு செய்யறவங்களுக்கு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய நட்பெயரை கெடுக்கும் வகையில வந்துட்டு அவர்களை போல தோற்றம் அளிக்கிறது சோசியல் மீடியால, இன்னொன்னு அவங்க பாடி லாங்குவேஜ் காப்பி பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்க சோசியல் மீடியால. சோ அது வந்துட்டு பகடி வகை இணைய பகடி வகைக்குள்ள வருங்களா சார்?
அவங்க இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டி எடுக்கிறதே வந்து ஒரு தவறு தான். இது வந்து சோசியல் மீடியா ஜாகன்ல இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதை வந்து. ஸோ இது வந்து அது என்ன காரணத்தினால அவங்க செய்யறாங்களோ, ஆனா அந்த நபர் அந்த நபருக்கு வந்து அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன மாதிரியே என்னோட ஐடென்டிட்டியில செய்யறாங்கன்றது வந்து, ஸோ அவங்க அது வந்து ஒரு இணைய பகுதி வதே ஆவது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இறுதியாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன் குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்து ஒதுக்கி வைக்கிறது, அதாவது எக்ஸ்க்ளூடிங் சம்வன் அப்படின்றது வந்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ள வருங்க சார்? ஓகே, இதுவும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிதானிச்சு தான் சொல்லணும் இன்னும். ஏன்னா ஒருத்தவங்கள குரூப்ல இருந்தே தனிச்சு வைக்கிறாங்கன்னா அவங்க அந்த அந்த குரூப்ல சேர்றதுக்கான கிரைட்டீரியா, அதாவது அவங்க வந்து அந்த குரூப்புக்கு வந்து இருக்கக்கூடிய தகுதிகள் வந்து அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த அந்த போதுமான அந்த விஷயங்கள் இல்லைன்ற பட்சத்துல, இல்ல அவங்க வந்து டசன்ட் மீட் த ரிக்குவயர்மெண்ட்னா அவங்களை வந்து இல்ல மன்னிச்சுங்க நீங்க இந்த குரூப்ல ஜாயின் பண்ண முடியாதுன்னா அது வந்து இணைய பகுதி வதையே ஆகாது. ஆனா இது எல்லாம் தகுதியும் அவங்களுக்கு இருந்து அவங்களோட பேரோ அவங்கனாலயோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னால அவங்கள வந்து சேர்த்துக்காம இருக்கிற பட்சத்துல அது வந்து இணைய பகுதி வதையாகும். ரொம்ப நன்றிங்க சார். எனக்குரிய வந்து இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் வந்து இணைய பகுதி வதைக்கல வரும், எதெல்லாம் வந்து வராது அப்படின்ட்டு. அதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் அனுப்பலாம், அதாவது நீங்க எங்களுக்கு தாராளமா டிஎம் பண்ணலாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா புலி பகடி வதையில பாதிக்கப்படுறாங்க இருக்காங்களா, பிசிக்கலா பகடி வதையில பாதிக்கப்படுறவங்களும் தனிமையில இருப்பாங்க, அமைதியா பயத்தோட இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். சோ இதே மாதிரி தான் வந்து சைபர் புலியில பாதிக்கப்படுறவங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் எதிர்கொள்றாங்களா? அதை தொடர்ந்து வந்து இந்த வகையா எது எந்த வகையா இது எந்த வகையில் அவர்களுக்கு வந்து மனநல ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கிறது? சோ இந்த மாதிரி தனிமையில இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த வகையில் அவங்க மன ஆரோக்கியத்தை வந்துட்டு பாதிக்கிறது? இது எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா மிஸ் தர்ஷினி? ஓகே, ஸோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க அவங்க தனிமைப்படுத்திக்கிறது இந்த பயம் இது எல்லாமே வந்துட்டு இணைய பகுதி வடைக்கு ஆளாகிறவங்களுக்கும் இது பாதிக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை எப்படி பாதிக்கும் நம்ம பார்த்தோம்னா, அது அவங்களுக்குள்ளார அதிகப்படியான பயத்தை உண்டாக்கும். ஏன்னா அதோட நோக்கமே அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குறது தான் இல்லையா? ஸோ அது கண்டிப்பா அவங்களுக்குள்ளார அதிகப்படியான பயத்தை உண்டாக்கும். ஸோ அடுத்து அவங்க ஆன்லைன்ல ஏதாவது செய்யறதுக்கோ இல்ல ஈவன் இன் ரியல் லைஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் விஷயங்கள் அவங்க ஏதாவது செய்யறதுக்கோ வெளியே போறதுக்கோ அவங்களுக்கு அதிகமான பயம். சோ அந்த பயம் தொடர்ந்து அதிகரிக்கிறப்ப அது வந்து ஒரு பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் கூட குடிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது தொடர்ந்து எதிர்மறையான கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ரிசீவ் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தையும் கொடுக்கும். சோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் போது இவென்ச்சுவலி அது வந்து அவங்களோட சுயமரியாதை, அதாவது செல்ஃப் எஸ்டீமை பாதிக்கும். அதாவது அவங்க செல்ஃப் அவங்க எப்படி பாக்குறாங்க, அந்த அவமானம் அதிகரிக்கும் போது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் பாதிக்கும் போது தொடர்ந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்களை விட்டு அவங்க தனிமைப்படுத்திக்குவாங்க. அதாவது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்குள்ளார அதிகரிக்கும் போது அவங்களோட தனிமைப்படுத்திக்குவாங்க. ஈவன் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க கிட்டே இருந்து கூட அவங்களை தனிமைப்படுத்திக்குவாங்க. இதை தவிர்த்து அது எப்படி அவங்களோட மனநலத்தை பாதிக்கும்னா, அவங்க இதுக்கு முன்னாடி செய்த சில விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இப்ப செய்யறதுக்கு அவங்களுக்கு தோணாது. ஏன்னா அவங்களோட மன அழுத்தம் அந்த பதற்றம் அதிகரிக்கும் போது எப்போதுமே இந்த விஷயத்த பத்தியே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதை தவிர்த்து அவங்களோட இமோஷன்ஸ் அவங்க இந்த விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் இந்த விஷயம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தொடர்ந்து நடக்கும் போது இவென்ச்சுவலி அது சிவியரா மாறும்போது சில சமயம் சிலருக்கு வந்துட்டு அவங்க செல்ஃப ஹார்ம் பண்ற மாதிரி எண்ணங்களோ இல்ல தற்கொலை எண்ணங்களோ கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி சொல்லலாம். ஸோ அது ஆரம்பிக்கும் போது சில சிம்டம்ஸ் வரும், தொடர்ந்து அது இன்னும் அதிகரிக்கும் போது அந்த சிம்டம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் இவென்ச்சுவலி. ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அவங்க செல்ஃப தனிமைப்படுத்துறது, பயம், மன அழுத்தம், மனப்பதற்றம் இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மிஸ் தர்ஷினியை தொடர்ந்து மிஸ் நாராயணி கூட உங்களை கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, பகுடி வதை இணைய பகுடி வதையோ இல்ல நேருக்கு நேர் நடக்கிற பகுடி வதையோ, அது வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு பர்சனோட இன்செக்யூரிட்டி, அதாவது அவங்களுக்குள்ள ஏதோ அவங்களுக்கு இருக்கிற தாழ்வு மனப்பான்மைய கம்பென்சேட் பண்றதுக்காக அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு கோணத்துலதான் வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்னை பத்தின விஷயங்கள், சில விஷயங்கள் வந்துட்டு பூர்த்தி அடையாம இருக்கலாம், இல்ல எனக்கு வந்துட்டு அதுல வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கலாம். அது வந்துட்டு என்னால மத்தவங்க மேல எப்படி ஒரு 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 செயல்னால என்னால
அந்த அந்த தாட்ஸ்ல இருந்து எப்படி வெளியாக முடியும், என்னால எப்படி, ஹவு டு ஐ மேக் மை செல்ஃப் ஃபீல் பெட்டர். ஸோ என்னை எப்படி நான் நல்லா வச்சுக்க முடியும்னா, இன்னொருத்தவங்களை தாழ்த்தும் போது எனக்கு ஒரு ஒரு சின்ன உயர்வு ஏற்படும் மனசுல. ஸோ அந்த ஒரு நோக்கத்துல நடக்கும்போது அது வந்து பகுடி வதையா ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இணையத்துல நடக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சுலபமா செய்ய முடியுது, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நேருக்கு நேரா நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும் அவங்க யாரு, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்களோட அடையாளம் என்னன்னு நம்மளுக்கு கிளியரா தெரிய வரும். இணையத்துல நடக்கும்போது அதோட தாக்கம் ஏன் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, ஒண்ணு யார் நம்மள என்ன சொல்றாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. இப்படி நம்மள தாழ்த்தி பேசுங்க, நம்மள இழிவா பேசுறவங்க உண்மையாவே யாருன்னு நமக்கு தெரியாது. ஒண்ணு. இன்னொன்னு, இணையத்துல நம்ம என்னென்னலாம் போடுறோமோ அது அது ஃபாரெவர் அங்கேயேதான் இருக்கும், பல நாள் அங்கேயேதான் இருக்கும். அது வந்து யாரு வேணாலும் பார்க்கலாம். அது வந்து ஒருத்தவங்களை ரொம்ப தாழ்வான நிலைமையில எல்லார் முன்னாடியும் வந்து வெளிக்காட்டுற மாதிரி. அதனால இணைய பகுடி வதை வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து இன்னும் ஆழமா பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ தர்ஷினி சொன்ன மாதிரி, இல்ல சுரேன் சார் சொன்ன மாதிரி, அது வந்துட்டு ஒருத்தவங்க தற்கொலை முயற்சிக்கு ஆளாகிற வரைக்கும் அவங்கள வந்து கொண்டு போகுதுன்னா, அவங்களோட மன ரீதியா அவங்களோட மைண்ட்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், தாக்கமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா, அந்த அளவுக்கு அவங்களால அதை பொறுத்துக்க முடியாம தான் அவங்களோட உயிரை மாய்த்து கொள்வதோ, இல்ல அவங்களே அவங்க வந்துட்டு செல்ஃப் ஹார்ம் அப்படின்வாங்க, அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறதோ, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. நன்றி மிஸ் நாராயணி. ஓகே, இந்த கேள்வியை தொடர்ந்து வந்து இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சைபர் புலியில வந்து பாதிக்கப்படுறவங்க பாத்தீங்கன்னா, சிலர் வந்துட்டு வந்து இந்த பிரச்சனை பற்றி பேசலாமா, இல்ல நம்மள சைபர் புலி பண்றவங்களை போயிட்டு இதை நிறுத்திக்க சொல்லலாமா அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. இல்ல என்ன செய்யறதுன்றது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதை வெளியே பேசுறதை விட நான் அமைதியாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. சோ இதுக்கு வந்துட்டு அதை வெளியே ஏன் வந்து அவங்க சொல்ல தயங்குறாங்களா, இல்ல பயப்படுறாங்களா, இல்ல இதை நம்ம வெளியே சொன்னா இன்னும் பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? சோ இவர்களை வந்து இந்த மாதிரியான அவங்க அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு, இதை வந்து அவங்க எப்படி வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்துட்டு மிஸ் தர்ஷினி அண்ட் மிஸ் நாராயணி, நீங்க வந்து தொடர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம குறிப்பிட்ட ஒரு காரணம் சொல்ல முடியும். நீங்க சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம், அவங்க ஏன் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. முதல்ல வந்துட்டு பயம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயம் இன்னும் மோசமாயிருமோ அந்த மாதிரி ஒரு பயம் அவங்களுக்குள்ளாடி இருக்கலாம். அதாவது அவங்கள புலி பண்றவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி இருக்கலாம், அதாவது நீங்க இதை வெளியே சொன்னீங்கன்னா நான் இப்படி செய்வோம், ஸோ அந்த மாதிரி த்ரெட்ஸ் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்குள்ளார ஒரு பயம் வந்திருக்கலாம், இதை வெளியில சொல்லலாமா, இது சரியான விஷயம், எப்படி நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த அவமானம், தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளார இருக்கலாம். அதாவது அவங்க இந்த விஷயம் கோட்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளார அந்த அவமானம், தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது சில நேரத்தில் அவங்க என்ன நினைச்சுவாங்க, அவங்க தப்பு தான், அதாவது அவங்க மேலே அவங்க குறை சொல்லிக்குவாங்க. ஸோ ஏன் தப்பு தான், ஸோ இதை வெளியில சொன்னா என்னதான் தப்பா சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். இல்ல நான் வெளியில இதை சொன்னா இல்ல ரிப்போர்ட் பண்ணா நான் வந்து வீக்கா தெரியவேன், ஸோ என்னால இதை கோட்ரூவ் பண்ண முடியலன்னு மத்தவங்க நினைச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்தினால அவங்க வெளியே சொல்லாம இருக்கலாம். இன்னொன்னு வந்து லேக் ஆஃப் அவேர்னஸா கூட இருக்கலாம், அதாவது அவங்க கோட்ரூவ் பண்ணது பகுதிவாதியா இல்லையா அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சில விஷயங்கள் அவங்க கோட்ரூவ் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு தெரியல அது வந்து இன்டென்ஷனலா ஒருத்தவங்க அவங்களை ஹர்ட் பண்றதுக்கோ ஹார்ம் பண்றதுக்கோ அவங்களுக்கு செய்யறாங்க. இல்லைன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை வெளியில சொல்லி, அதாவது அவங்க சுற்றி இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஃபேமிலி சொல்லி ரெஸ்பான்ஸ் சரியா இல்லாம இருந்திருக்கலாம், அதாவது இவங்களையே குறை சொல்லியோ இல்லை இவங்களை தப்பா சொல்லி சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்ததுன்னா இப்ப அடுத்து திருப்பி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போது இல்ல அதை விட பெருசா ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அவங்க வெளியில சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னப்ப நம்மள தானே குறை சொன்னாங்க, இல்ல அதுக்கு எந்த தீர்வும் வரலையே, அந்த மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்குள்ள இருக்கலாம். இறுதியா வந்துட்டு நரேனி சொன்ன மாதிரி அந்த பவர் டிஃபரன்ஸ், அதாவது அவங்க வந்து அந்த பகடி வதை செய்யறாங்களே அவங்கள விட கீழே அவங்கள நினைச்சுக்கலாம், ஸோ அதனால அவங்க பவர்லெஸ்ஸா என்னால சூழ்நிலை எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இது சில காரணங்கள் இந்த மாதிரி கூட இருக்கு. தர்ஷினி வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க. நான்
நம்மள வந்துட்டு என்னைக்குமே ரொம்ப சின்னதா இல்ல ரொம்ப தாழ்வா வந்து பார்த்துட்டாலே நமக்கு வந்துட்டு அந்த அட்வோகசி இருக்காது. இந்த விஷயத்துக்காக நான் எனக்காக போராடணும் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு காயப்பட்டுட்டோம் மன ரீதியில, நம்மள இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பாரமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ வந்து உனக்காக போராடணும், நீ வந்து உனக்காக போய் ஃபைட் பண்ணும் அப்படின்ற எண்ணத்தை விட நான் என்னை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப காமனா வர தாட்ஸ். ஸோ இப்படி உங்களை யாராவது பகுதி வதை பண்றாங்கன்னா இணையத்துல இல்ல நேர்ல கூட, கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தவங்க கிட்ட இதை வந்து நீங்க பகிர்ந்துக்கணும். கரெக்டான சரியான இடங்கள்ல எங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும், யாருக்கிட்ட போனா இதை பத்தி நான் என்ன செய்யணும் அப்படின்ற வழி கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு நம்ம வந்துட்டு அதை கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். பட் என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லைக் விக்டிமை வந்துட்டு நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. நீங்க இப்படி போட்டனாலதான் உங்களை வந்துட்டு பகுடி வதை பண்றாங்க, இந்த இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு விக்டிமையே நம்ம வந்து மறுபடியும் குறை சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற காயத்தை விட நம்ம இன்னும் கூடயா அவங்களுக்கு வந்துட்டு காயப்படுத்தி அவங்கள வந்துட்டு நீங்க பேசாம இருங்க ஒன்னும் பேசாதீங்கன்னு சொல்ற மாதிரி. ஸோ இந்த விஷயம்லாம் ஒரு அவங்கள சுத்தி இருக்கிறவங்க சமுதாயம் சமூகம் இதை வந்து புரிஞ்சுக்கணும். விக்டிம் பிளேமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பண்ணாம இருக்க வேற இருக்கும். நன்றி மிஸ் நாராயணி. மிஸ் நாராயணி சொன்ன மாதிரி விக்டிம் பிளேமிங், ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சில விஷயம் நம்ம கேட்டிருப்போம். நான் சும்மா சொன்னேன் ஜஸ்ட் ஃபார் எ ஜோக், அப்புறம் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிற, நீ ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்றதை வந்து நம்ம கேட்டிருப்போம். அதாவது வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களையும் வந்து நம்ம திருப்பி விட்டுட்டு உன் மேலதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம அவங்களையும் நம்ப வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நடக்கும்போது இது ஒரு ஜோக்கா இல்ல அவங்க வந்து அவங்க லிமிட் வந்து கிராஸ் பண்ணி போறாங்களா அப்படின்னு எப்படி வந்து அந்த பர்சன் தெரிஞ்சுக்கலாம்? இன்னொன்னு, நீங்க சைபர் புலி தான் செய்யப்படுறீங்க அப்படின்றது வந்து எப்படி அவங்க வந்து உறுதியாக சொல்ல முடியும்? ஸோ இதை பத்தின சில விஷயங்களை வந்து மிஸ் சுரேன் அவர்கள் பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி. இப்படி இந்த 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 விஷயத்த வந்து மிஸ் நாராயணி ரொம்ப அழகா சொன்னாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அது. ஏன்னா அவங்க சொன்னாங்களா, சில பேத்துக்கு வந்து அவங்க அவங்க வந்து இணைய பகுதி விதைக்கு ஆளாகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சோ இது வந்து இதுதான் பிரச்சனை. இந்த இந்த சூழலுக்குள்ளாலதான் இந்த இந்த சூழல்னாலதான் இந்த இணைய பகுதி விதை வந்து சர்வைவ் பண்ணுது. ஏன்னா சில பேத்துக்கு தெரியல, சில பேர் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, சில பேரு சைலன் ஆயிடுறாங்க. சோ அது வந்து இந்த பெர்பெட்ரேட்டர்னு சொல்லுவோம், அதாவது அந்த பகுடி இணைய பகுடி விதையை செய்யறவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குது, யார் என்ன கேட்டுற போறா, யார் என்ன சொல்லிட போறா. சோ இந்த விஷயத்த வந்து மொதல் இரேடிகேட் பண்ணணும். அது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஒரு அழகான கேள்வி, அந்த பாதிக்கப்படுறாங்களா அவங்களுக்கு என்ன தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து மொதல் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குட் டேர்ம் இஸ் அந்த ரெட் ஃபிளக்ஸ். அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை பாதிக்க ஆரம்பிக்குதுன்ற அந்த 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 தெளிவு வந்து அவங்களுக்கு இருக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து இணையத்துல வந்து ஜோக் பண்ணலாம், விளையாடலாம், ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிக்கலாம், ஓகே நோ ப்ராப்ளம். ஈவன் சைக்காலஜில கூட வந்து எப்போ ஒரு விஷயம் நம்மள பாதிக்குதோ அப்பதான் அது ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கவலையா இருக்கோம், அந்த கவலைன்ற விஷயம் எல்லாத்துக்கும் இருக்கும், அது அது கவலைப்படுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அதிக அளவுல கவலைப்பட்டு நம்மளோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் போதுதான் அந்த கவலை வந்து டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயமாயி ஒரு பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி இணையத்துல வந்து நம்ம பேசுறோம், உரையாடுறோம், கருத்துக்கள் மாத்திக்கிறோம், ஓகே ஃபைன். ஆனா எந்த விஷயத்துல வந்து நீங்க ரெட் ஃபிளாக், அதாவது இது வந்து ஒரு பகுடி விதையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இணைய பகுடி விதையா இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்ற தெளிவு அவங்களுக்கு இருக்கணும். சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப நீங்க டெபினிஷன் போனீங்கன்னா, இப்போ ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒரு சூழல், அதாவது உங்களுக்கு வந்து பாதிக்கிற சூழல் அந்த மாதிரினா அது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து சிம்பிளான டேர்ம்ஸ், எந்த கட்டத்துல நீங்க வந்து ஒரு ஒரு போஸ்ட் போடுறீங்களோ, ஒரு ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்றீங்களோ, அதுக்கான பதில் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு அச்சமோ தயக்கமோ பயமோ அவமானமோ, ஏன் என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது தட்ஸ் யுவர் ரெட் ஃபிளாக். அப்பனா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து முதல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு யோசிங்க, இவங்க வந்து நம்மள இணைய பகுடி வித பண்றாங்களா, இல்ல நம்மள அவமானப்படுத்துறாங்களா, இல்ல நம்மள வந்து இழிவா பேசுறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும்.
தெளிவுபடுத்தி அவங்களுக்கு இல்ல இது வந்து அப்படி இல்ல, ஜஸ்ட் ஜோக் பண்றாங்க, அது கொஞ்சம் இதா இருக்குது, ஓகே ரெட் ஃபிளாக் டவுன் கண்டினியூ. அடுத்த வாட்டி மறுபடியும் அது நடக்குதா, இப்ப ரெண்டு ரெட் ஃபிளாக் ஆயிடுச்சு, இட்ஸ் டைம் டு டூ சம்திங். அப்பதான் அவங்க வந்து அதை வந்து கன்ஃபார்மா நிப்பாட்டி இது வந்து எங்கேயோ போகுது, இணைய பகுதி வதையா போகுது, அதுக்கான அடுத்த நடவடிக்கையை வந்து அவங்க எடுக்கணும். ஸோ எந்த கட்டம் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட், அதாவது எனக்கு மறுபடியும் இப்ப சில பேர் நம்ம போட்ட கருத்துக்கு மாற்று கருத்து வந்தோடனே நம்ம அடுத்த கருத்து போடுறதுக்கு பயப்படுறோம், இல்ல தயங்குறோம், ஒரு அச்சப்படுறோம், இல்ல மத்தவங்க நம்மள கேலி செய்ய போறாங்கன்னு பயப்படுறோம்னா இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ். ஸோ அப்பதான் இந்த ரெட் ஃபிளாக் வந்து நம்ம அபாய அறிகுறிகள். ஓகே, சோ த மீன்ஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு சைபர் புலி நடக்குது, அதை வந்து நம்ம வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா இந்த இதை இந்த ரெட் ஃபிளாக் பண்ணி அவங்க அதை தெளிவுபடுத்தாம கண்டினியூ பண்ணா இது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தெளிவு கிடைக்கும் போது பை தட் டைம் அவங்க விக்டம் ஆயிடுவாங்க, ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கு மேல அவங்க வந்து அந்த கூனி குறுகி இதுக்கு மேல நான் எதுவுமே பேச போட மாட்டேன், நான் வந்து திறக்கவே மாட்டேன். சில பேருக்கு அந்த கெட்ஜெட்டை பார்க்கும் போது கையில நடுங்கும், இன்னும் என்சைட்டி வந்துடும். ஸோ தட் இஸ் டூ லேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட் ஃபிளாக் சிஸ்டம் வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படின்னா இந்த இந்த பதில், சில பேர் போடுற பதிலோ கமெண்டோ என்னை பயமுறுத்துதா, என்னை வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஆக்குதா, ரெண்டு வாட்டி படிக்க வைக்குதா, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு குழம்ப வைக்குதா, அந்த மாதிரி எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணாக்கா இந்த இணைய பகுதி விதையை வந்து சீக்கிரமாவே நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலாம், அதாவது அந்த அதுக்கான பாதிப்புல இருந்து நம்மள வந்து காப்பாத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒருவேளை வந்துட்டு ஓகே உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு பகடி விதைக்கு வந்து சைபர் பூலிக்கு வந்து ஆளாகிட்டேன்னு வச்சுங்களேன், அது தெரிய எனக்கு தெரிய வந்தா நான் தொடர்ந்து என்ன செய்யணும், அடுத்தது என்ன என்னோட ஆக்ஷனா இருக்கணும்? ஓகே, முதல் விஷயம் நான் முதல் சொன்ன மாதிரி இது பகடி விதை தானா அப்படின்ற முடிவு எடுத்தீங்க. ஏன்னா சில பேத்துக்கு வந்து இந்த டாலரன்ஸ் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும், சில பேத்துக்கு ரொம்ப லோவா இருக்கும், சில பேத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த ஜோக் வந்து இப்ப ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, ஒருத்தவங்க மூணாவது ஒருத்தவங்க ஜோக் பண்றாங்க, ஒரு நண்பருக்கு அது வந்து ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கும், இன்னொரு நண்பருக்கு வந்து அது இஸ் நத்திங்லாம், இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம், ஏன்னா எல்லாத்துக்கும் டாலரன்ஸ் ரேட் அதாவது சகிப்பு தன்மை வந்து வேற வேறையா இருக்கும். ஸோ முதல்ல உங்களுக்கு அது வந்து சகிச்சுக்க முடிஞ்ச ஒரு கேளிக்கையா இல்ல முடியாதா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தென் யூ கோ இந்த கேட்டகரி ஆஃப் நான் வந்து இணைய பகுதி விதைக்கு ஆளாகிறேன். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் டபுள் கன்ஃபர்மேஷன் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க எனக்கு நடக்கிறது வந்து இணைய பகுதி விதையா இல்ல நானே குழம்பிக்கிறேனா அப்படின்னு கேட்டுக்கலாம். ரெண்டாவது இது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளுகிட்ட கேட்கணும். இந்த சில பேர் இந்த இந்த ஆளா பட்டாசு மாதிரி சொன்னோம் ஆமாவா அப்படின்னு வெடிப்பாங்களே, அவங்க கிட்ட போனா அவங்க ஆமா கன்ஃபார்ம் நீ சும்மா விடாதேன்னு பெருசாக்கிடுவாங்க. ஸோ ஒரு தெளிவான ஒரு ஒரு மெச்சர்டான ஒரு பர்சன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், முடிஞ்சா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டுக்கலாம். அது மூணாவது கன்ஃபார்ம் இது வந்து ஒரு இணைய பகுதி விதைன்ற பட்சத்துல வந்து அடுத்த நடவடிக்கை என்னன்னா அவங்க எங்க உதவினாரலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவங்க என்ன செய்யலாம், அதாவது சரியான வழியில, அதாவது சில பேர் வந்து அவங்க எப்படி போனா இது பகுதி விதைனா நீ பதிலுக்கு இப்படி போடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி திசை திருப்பி விட்டுருவாங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ ஒரு கரெக்டான இப்ப தலியன் ஹீல் இருக்கு, சைபர் புலிங்கோட அந்த அந்த லைன் இருக்கு, அந்த மாதிரி சரியான சேனல்ல வந்து அவங்க இது பண்ணலாம், அப்படி அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருந்தா. ஆனா நேருக்கு நேரம் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை தெளிவுபடுத்துற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருந்தா, அந்த சூழல் சரியா இருந்தா, அந்த பகுதி அதை பண்றவங்ககிட்ட அவங்க சொல்லலாம், இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னது வந்து எனக்கு பாதிப்பா இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்லாதீங்க, இல்ல ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு கூட அவங்க தெரிவிக்கலாம். இல்ல ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்னா சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பகுதி விதை, சோ நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு 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 ஆக்ஷன் எடுத்தாகும். இதான் செகண்ட். தேர்ட் நாலாவது வெயிட் ஃபார் த ரெஸ்பான்ஸ், அதாவது இப்ப அவங்க ப்ரொஃபஷனல் சேனல் போறாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் பண்ணாங்களா சைபர் செக்யூரிட்டி, இந்த சைபர் ரிப்போர்ட் பண்ணாங்களா அவங்க என்ன சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். அதாவது இப்ப ஒரே வாட்டி நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு முடிஞ்சு அதோட நான் மறுபடியும் விக்டம் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப் என்ன. ஸோ இது ஒரு லெங்தி ப்ராசஸ், இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ், அது நிஜம், அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அவங்கள இந்த பகடி விதையிலேருந்து காப்பாத்திக்கிற மொத கட்டம் பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு. அதே சமயத்துல அவங்க வந்து இந்த பகுதி இணைய பகடி விதையோட
விக்டம் ஆகுறதும் அவங்க கையில தான் இருக்கு. இல்ல இருக்காது, பரவாயில்ல தெரியாம சொல்லிட்டாங்க, நம்ம பேசாம இருப்போம், சைலண்டா போயிருவோம், அதை பெருசாக்க வேண்டாம்னு சொல்றது அவங்க கையில தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுக்கான நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா மறுபடியும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க தவிர்க்கலாம். நன்றி சார். ஓகே, அஸ் அந்த நெக்ஸ்ட் ஆக்ஷன்னு சொல்றீங்களா, அது என்ன ஆக்ஷன், அதாவது வந்துட்டு அவங்க என்ன அடுத்து செய்யணும், அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இணைய பகடி வதைக்கு நம்ம பாதிக்கப்பட்டோம்னு, என்ன அவங்க ஆக்சுவலி செய்யணும்? ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து டு ஸ்டாப் த சைபர் புலி, இன்னொன்னு வந்து டு செல்ஃப் கேர். அவங்களோ அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஒரு அவமானமான விஷயம் ஆயிடுச்சோ இல்ல அவங்க மனநிலையை பாதிக்குதோ, தென் தே ஹேவ் டு கெட் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணி அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுக்கணும். லைக் கவுன்சிலிங் ஓ ஈவன் சைக்கோ தெரப்பி ஓ வாட் வாட் எவர் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப், அவங்களை ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இதுக்கான சேனல் என்ன. இப்ப நீங்க வந்து மலேசியாலே வந்து நிறைய வழிகள் இருக்கு, விச் இஸ் ஒன் ஆஃப் இட் இஸ் தலியான் ஹீல் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன புலி பண்ணாங்க சைபர்ல ஆன்லைன்ல புலி பண்ணிருக்காங்க, ஸோ இதுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும், இல்ல போலீஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி அந்த லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ உங்க தெரியுது அவங்களுக்கு இதுல ரெண்டு வகையா இருக்கு. ஒண்ணு அவங்க மன ரீதியா உதவியை நாடி அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்ட விஷயத்த சரி பண்ணணும், ரெண்டாவது இந்த லீகல் டேர்ம்ஸ் அதாவது ரிப்போர்ட் போலீஸ் ரிப்போர்ட் இல்ல ஆக்ஷன் அக்கவுண்ட் டிஆக்டிவேட் இல்ல அந்த அக்கவுண்ட் அவங்க அவங்க புலி பண்ணது வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்டா இருந்தா அந்த அக்கவுண்ட ரிப்போர்ட் பண்றது. ஸோ இந்த ரெண்டு வகையான ஸ்டெப் தான் அவங்க அடுத்த ஸ்டெப்னு சொல்றது. இது தெரியாம தான் ரொம்ப பேர் வந்து பெசாம இருந்துடுறாங்க. இந்த பெசாம இருக்கும் போது அது வந்து இன்னும் மோசமாகுது. இல்ல ரெண்டாவது என்னன்னா தவறான வழியில ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா இந்த வீடியோ வந்து இவங்களுக்கு நான் நீங்க வந்து இப்படி பேசுனீங்க அப்படி இப்படி இவங்க ஒரு வீடியோ போடுறது பதிலுக்கு அவங்க ஒரு வீடியோ போடுறது பதிலுக்கு இவங்க ஒரு நடுவுல அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ்னு ஒரு 10 வீடியோ போடுவாங்க. இந்த வீடியோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை குழப்பி எனக்கு வந்து ஒரு புரியாத விஷயம் என்னன்னா இப்ப ஒருத்தவங்க இப்ப பிரியாவுக்கு வந்து பிரியா என்னை பத்தி பேசிட்டாங்க, நான் ஒரு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோ செஞ்சு இந்த வீடியோ பிரியாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை பிரியாவுக்கே அனுப்பிடலாமே, அதையா நம்ம 10 பேர் 20 பேர் 30 பேர்கிட்ட சொல்லி அதுல ஒரு 10 பிரியா இருப்பாங்க, அதுல ஒரு 1000 பேர் பிரியாவுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, 2000 பேர் பிரியாவுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. இதுல என்ன நடக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து பாயாசம்னு சொல்ற விஷயத்த அது பாய்சன் அளவுக்கு போயிடும். ஸோ தென் இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு கட்டத்துல வந்து அந்த இதெல்லாம் சரிப்படுறதுக்கு சரிப்பட கிளியர் பண்றதுக்கு ஒரு 10 வீடியோ போட்டு கடைசியில அழுத்து போயிடும், அதுலதான் வந்து நம்ம விக்டம் ஆயிடுறோம். ஸோ இதுல வந்து தவறான பேர் பேரை வந்து என்ன செய்வாங்க, அதை விட பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த டீப் ஃபேக் பண்றது, இந்த அவமானப்படுத்துறது, இந்த மானபங்கம் படுத்துறது எல்லாம் செஞ்சு அது ஒரு பெரிய நிலைமைக்கு போய் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம். ஸோ சரியான நடவடிக்கை எடுத்தா அவங்கள வந்து மன ரீதியா அவங்கள பாதுகாக்கலாம், சட்ட ரீதியா நடந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணலாம். ரொம்ப அழகா சொல்லீங்க சார். ஓகே, நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த வீடியோ பதில் வீடியோக்கு வந்து எப்பவுமே முடிவே இருக்காது. இன்னொரு பெரிய பெரிய ஒரு விஷயம் பேசப்படுற வரைக்கும் அந்த வீடியோக்கு வந்து எப்பவுமே முடிவு இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, விஷஸ் சைக்கிள்னு சொல்லுவோம், ஒரு ஒரு சூழல் அந்த சூழல்ல நம்மள இழுத்துட்டு போயிடும். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியாகிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிரும். அந்த சூழல் நம்மள இழுத்துட்டா தென் நம்ம லாஸ்ட் ஆயிரும். அதுதான் நம்ம கண் கூட பார்த்த ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதான் நீங்க சொன்ன ஓகே, அடுத்தது வந்து இது மாதிரியான சைபர் புல்லிங்ல பாதிக்கப்படுறவங்களோட பெரிய பயமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணா இத பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட தெரிவித்தா வந்து நம்ம இன்னும் பெரிய பிரச்சனைல வந்து மாட்டிக்குவோம். அது மட்டும் இல்லாம இந்த சைபர் புலிக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து மிஸ் தர்ஷினி, உங்களோட கருத்தின்படி சைபர் புலியை ரிப்போர்ட் செய்யறது வந்துட்டு முக்கியமான ஒண்ணா, அதுக்கப்புறம் இந்த பயத்தை வந்து எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நோ க்வெஸ்சன், கண்டிப்பா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஸோ அது எந்த லெவல்ட்டு இப்போ சார் சொன்ன மாதிரி டிபெண்ட்ஸ், அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட டைரக்டா பேசிட்டாங்களா, அல்ல அடுத்த கட்டம் வந்துட்டு அவங்க எந்த சேனல் மூலியமா அதை ரிப்போர்ட் பண்ண போறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க சிச்சுவேஷன், அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா அந்த ஆக்ஷன் அப்படின்றத கண்டிப்பா அவங்க எடுத்தாகணும். ஒரு விஷயம் ஏன் அது இம்பார்ட்டன்னா, அந்த தி அதர் சைட் அந்த பெர்பெச்ரேட்டர் இருக்காங்களா, அவங்களுக்கு அப்பதான் தெரியும் ஒரு விளைவு
இருக்கு அவங்க செய்யற விஷயத்துக்கு. ஏன்னா அவங்க ஸ்கிரீன் பின்னாடி இருந்து அவங்க செய்யற விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியல, அது இன்னொரு பர்சன் எந்த அளவுக்கு அது பாதிக்குது, அதோட விளைவுகள் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும் போது, ரிப்போர்ட் பண்ணும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க அவங்களோட ஆக்ஷனுக்கு ஒரு விளைவு இருக்கு, அவங்க செய்யறது வந்து தவறான காரியம், அது வந்துட்டு மற்றவங்களை எப்படி பாதிக்குது அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. சோ இவென்ச்சுவலி அவங்க அவங்க செய்யற அந்த விஷயத்த அவங்க ஸ்டாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அந்த பயம் இருக்கு இல்லையா விக்டிம்க்கு, இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசா ஆயிரும் அப்படின்ட்டு. பட் அவங்க ரிப்போர்ட் பண்ணாதனால அந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆகுதா? சோ அவங்க அதையும் அவங்க யோசிக்கணும். அவங்க ரிப்போர்ட் பண்ணாதனால அந்த சூழ்நிலை இருக்கும், அந்த சிச்சுவேஷன் சால்வ் ஆகுது இல்லையா? சோ கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணும்போது அது அடுத்த கட்டம். இன்னொன்னு, இந்த மாதிரி அவங்க செய்யும் போது மற்றவங்களையும் அவங்க ஆக்சுவலி ப்ரொடெக்ட் பண்றாங்க. சோ அந்த பர்சன் இல்ல ஜெனரலா தொடர்ந்து இந்த இணைய பகுதி வடையில ஈடுபடுறதுக்கு வந்துட்டு மத்தவங்க யோசிப்பாங்க. சோ ஜெனரலா ஒரு அவேர்னஸ் வரும் இல்லையா? சோ இதனால நம்ம வந்து ஒரு ஆன்லைன் சேஃப் என்வாயர்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். சோ எல்லாரும் யோசிப்பாங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறதுக்கு. அந்த சோ அதனால அந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, அவங்க செல்ஃபியும் அவங்க எம்பவர் பண்றாங்க. இப்ப முதல்ல நிறைய என்ன ஷேர் பண்ணாங்க. சோ இந்த விஷயம் அவங்க தொடர்ந்து கோட்ரு பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது பவர்லெஸ்ஸா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அவங்க தோன்றப்ப, ஆக்சுவலி தே ஆர் வென்யூஸ் அவங்களால ஹெல்ப் சீக் பண்ண முடியும். சோ அவங்க அதை செய்யும் போது அவங்களுக்குள்ளாடியே ஒரு எம்பவர்மெண்ட் வரும். சோ அவங்க செல்ஃப்க்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. சோ ரிப்போர்ட்டிங் அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கண்டிப்பா அதுவும் ரைட்டான சேனல்லையும் போய் ரிப்போர்ட் பண்ணும். ஓகே, மிஸ்டர் சுரேன், நீங்க ஏதாச்சும் சார் நீங்க ஏதாச்சும் உங்க கருத்துக்களை இதுல பதிவிட விரும்புறீங்களா? ஓகே, கண்டிப்பா அந்த ரிப்போர்ட் பண்றது வந்து என்னன்னா, எனக்கு என்னோட கருத்து இப்ப என்னன்னா, இது நம்ம வந்து ராங்கான விஷயத்த நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா, இப்ப அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவமானம் ஆயிரும், ரொம்ப கஷ்டம், அந்த ரிப்போர்ட் அது இது லட்சிய பிடிச்ச வேலைன்னு நம்ம வந்து ஒரு அதை நார்மலைஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அது நார்மலைஸ் ஆன கையோட நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த சைபர் பூலி அதாவது இணைய பகடி விதை வந்து அதுவும் நார்மலாயிருக்கு. ஏன்னா இந்த நார்மலைஸ்ல நம்ம இருக்கிறோம், சோ எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம எடுக்க மாட்டோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஏதோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இந்த மாதிரி தவறான விஷயத்த நார்மலைஸ் பண்ணனால அந்த விஷயத்துக்கு வந்து அந்த சுதந்திரம் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? சோ எதை நம்ம நார்மலைஸ் படுத்துறோம்ன்றத யோசிச்சு, இப்ப இந்த இன்சிடென்ட்ல இருந்து, இப்ப சமீபத்துல நடந்த இன்சிடென்ட்ல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சி சரியான விஷயத்த நார்மலைஸ் பண்ணோம். அதாவது என்னன்னா, இணைய பகுடி விதை நடந்தா அதை ரிப்போர்ட் பண்றது இஸ் நார்மல், அதை ஷேர் பண்றது இஸ் நார்மல், இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற விஷயம் ஒரு நார்மல். அந்த மாதிரி நம்ம அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப அந்த செய்யறவங்களுக்கான அந்த சுதந்திரம் பறிப்பு, அந்த சுதந்திரம் பறிப்போயிடுச்சுன்னா அந்த மாதிரி செய்யறது குறைஞ்சிடும். ஆனா யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாமே அவமானத்துக்கு பயந்து இல்ல அந்த மாதிரி பிரச்சனைக்கு பயந்து பேசாம இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம நார்மலைஸ் பண்ணோம்னா, தென் அதுக்கு அந்த இணைய பகடு விதைக்கான சுதந்திரம் கிடைச்சிரும். சோ அவங்க வந்து அந்த சுதந்திரத்துல செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நம்ம தான் ரிப்போர்ட் பண்ண மாட்டோமே. சோ அந்த மாதிரி ஒரு, சோ நம்ம எல்லா விஷயத்திலையும் நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம என்னத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நார்மலைஸ மாத்தணும். அந்த நார்மலைஸ் மாறாத வரைக்கும் இந்த விஷயம் வந்து மாறது கொஞ்சம் கஷ்டம். சோ இந்த விஷயம் பெருசாயிரும், பெரிய கதி ஆயிரும். ஆமா பெருசாயிரும், ஆமா பெரிய கதி ஆயிரும், நல்லது தானே, எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப தர்ஷினி சொன்ன மாதிரி எம்பவர்மெண்ட், இப்ப நடந்த ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு வெபினார் போட்டு அதை பத்தி பேசுறோம். ஏன்னா என்ன என்ன ஒண்ணு, இட்ஸ் டூ லேட், அதான் ஒரு பிரச்சனை. பட் நெவர் மைண்ட், அட்லீஸ்ட் அந்த அந்த நடந்த ஒரு விஷயம் வந்து வீணாக்கி போயிடக்கூடாது. இதுல இருந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், அந்த மாதிரி மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம பேசுறோம். சோ ரொம்ப லட்சிய பிடிச்ச வேலை ஏன்னோ, அப்புறம் வந்து பெரிய கதி ஆயிரும், அப்புறம் இது அதுன்னு ஆயிரும், எது ஆனாலும் சரி பரவாயில்ல, இந்த ஃபைட் அகெயின் சைபர் புலி தொடர்ந்து பண்ணணும். அந்த ஃபைட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது குறைஞ்சிரும். அது குறைஞ்சிட்டா அதுதான் நமக்கு வெற்றின்னு சொல்லலாம். சோ ரிப்போர்ட் பண்றதுக்கு பயமா இருக்கு, இது போன 1000 கேள்வி கேட்பாங்க, கேட்கட்டும், 1000 கேள்வி கேட்டா அதுக்கான ஒரே முடிவு 1000 பதில் சொல்லிதான் ஆகும். சோ சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணுமே, அது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லையே. புரியுதா உங்களுக்கு? சோ அது சரியான விஷயத்த நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு நார்மல் திங் ஆயிரும். அந்த நார்மலைஸ் சைபர் புலி இஸ் அ பிக் நோ அப்படின்னு நார்மலைஸ் பண்ணிட்டோம்னா அது குறைஞ்சிரும். சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியா? ரொம்ப நன்றி சார், ஒரு முக்கியமான கருத்தை நீங்க வச்சீங்க. சோ ரொம்ப நன்றி. ஓகே, இதெல்லாம் தவிர பாத்தீங்கன்னா, எஸ் அ பப்ளிக் மக்களாகிய நம்ம வந்துட்டு நம்மள தற்காத்துக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படின்றத ஓரளவாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப சில காலத்துக்கு முன்னு சில நாட்களுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்காக இந்த சைபர் புலி சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை பத்தின ஒரு பெரிய சர்ச்சையே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998. ஓகே, அதை வந்து
அந்த சட்டம் பாத்தீங்கன்னாக்கா மாற்றப்பட வேண்டுமா, அதாவது அப்டேட் பண்ணப்பட வேண்டுமா அப்படின்றத பத்திட்டு ஒருவருக்கு ஒருவர் மாதிரி எல்லாரும் வந்துட்டு உங்க கருத்தை வந்து பகிர்ந்துக்கலாம். முதலாவதாக மிஸ்டர் சுரேன், அப்புறம் மிஸ் தர்ஷினி, மிஸ் நாராயணி. கண்டிப்பா பிரியா, இதுல வந்து என்னன்னா சட்டம்ன்றது வந்து நம்ம நிறைய விஷயத்துல வந்து ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது வந்து இயல்பு தான். ஏன்னா நடக்காத ஒரு அது ஒரு பெரிய விஷயமா நடக்காத ஒரு விஷயத்த வந்து யாருக்குமே வந்து அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். அது ஒரு இயல்பு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரொம்ப நடக்குது, சோ நம்ம என்ன செய்யலாம். சோ அது அதுதான் இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ இப்போதைக்கு வந்து இந்த சைபர் புலி ஸ்டாக்கிங் இதுக்கான லா எல்லாம் இருக்குது. பட் அது வந்து கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிற சட்டங்கள் வந்து ஒரு காலத்துல வந்து வீக்கா இருந்த சட்டம் தான், அது நாளாவ நாளாவ சரிப்படுத்துற சட்டம் தான். சோ கண்டிப்பா வந்து இப்ப நம்ம சமீபத்துல நடந்ததை பார்த்து எல்லாரும் கொந்தளிச்சு ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான நிலைமைக்கு போன அளவுக்கு வந்துருச்சு. அதாவது இந்த சட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு. சோ அது வந்து கண்டிப்பா கோரிக்கையா நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அந்த சட்டத்தை வந்து மேம்படுத்தி இந்த தவறை செய்யறதுக்கு ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு ஒரு தடங்கள் அந்த சட்டம் இருந்தா நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது வந்து ஆனா நத்திங் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஏதோ இந்த அளவுக்கு இது வந்து ஒரு சட்ட ரீதியா இது ஒரு தவறான விஷயம்னு பதிவு ஆகிறதுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து இந்த சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அடுத்து அவங்க நம்ம சொன்ன மாதிரி இது இந்த சட்டத்தினால நான் இதை செய்யாம இருக்கணும்ன்றது வந்து ஒரு 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 நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஆனா அதுலயும் எனக்கு ஒரு சிறிய மாற்று கருத்து என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பியூனிட்டிவ் ஆக்ஷன் இந்த சட்டம்ன்றது வந்து அடுத்து வர ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப இந்த விஷயம் நடக்காம தவிர்க்கிறது தான் நம்ம வேலை, எல்லாரோட வேலை. ஸோ அதை முத முக்கியமா செஞ்சோம்னாக்கா சட்டம் வந்து அது பாட்டுக்கு வந்து மேம்படுத்தி நல்லபடியா வந்துட்டா பரவாயில்ல. பட் அதுக்கு முன்னாடி சட்டம் வந்தா தான் நான் வந்து இதை செய்யாம இருப்பேன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான கருத்து. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு மனிதரோட உணர்வுகள், மனிதர்களோட ஃபீலிங்ஸ், மனிதர்களோட உயிர் இதுக்கு மதிப்பு கொடுத்து இதை செய்யாம இருக்கணுமே ஒழிய சட்டத்துக்கு பயந்து இதை செய்யாம இருக்கணும்ன்றது வந்து ரெண்டாம் பட்சம் தான். முதல்ல வந்து மத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாலே ரொம்ப முக்கியமான விஷயம் தானே. ஓகே ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து மிஸ் நாராயணி. ஆக்சுவலி சட்ட ரீதியா பேசுறது வந்து என்னோட ஃபார்ட்டின்னு சொல்ல மாட்டேன், ஐ எம் நாட் அ உங்க லாயர். கருத்து என்னோட கருத்து வந்துட்டு த சிஸ்டம் ரேலி ஒர்க்ஸ் ஃபார் பீப்புள். இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். இருக்கிற சட்டமா இருக்கட்டும், இருக்கிற சிஸ்டம்ஸா இருக்கட்டும், ரிப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம ரிப்போர்ட் பண்ற அந்த ப்ரோசஸே இருக்கட்டுமே, அதுவே வந்துட்டு விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஒரு சிஸ்டம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாலியல் வன்முறைக்கு உள்ளான குழந்தைங்க போற சிஸ்டமா இருக்கட்டும், ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இஸ் வெரி வெரி ட்ராமேட்டிக், ஈவன் மோர் தென் த ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ண சொல்றோம், நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறோம்னா, அவங்க முதலாவது அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட பயத்தை வந்து நம்ம வந்து கேட்கணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும், அவங்களோட மனநிலைமையை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இது நடந்தோடனே எடுத்தோடனே இல்லை போய் சண்டை போடு அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு நடந்த அந்த ட்ராமேட்டிக்கான இன்சிடென்ட்டை வந்துட்டு தி ஆர் கோயிங் டு லிவ் இட். அதாவது நீங்க மறுபடியும் அதை வந்துட்டு அவங்க ப்ரோசஸ் பண்ணாமலே அவங்கள வந்துட்டு அதை மறுபடியும் யோசிக்க வைக்கிறீங்க. ஸோ விக்டிமை மேனேஜ் பண்றதே வந்துட்டு அது ஒரு தனி கலை. அவங்களோட நலனுக்கு, அவங்களோட மனநிலைமைக்கு, அவங்களோட மன உளைச்சலுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் மொதல் கொடுக்கணும். அவங்களோட விருப்பத்தை எதிர்த்து நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ சிஸ்டம்ஸ் இருக்கிறது, நம்மளால எவ்வளவு ஜஸ்டிஸ் வாங்க முடியுமோ அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். நம்மளுக்கு வேணும்ன்ற மாதிரி படத்துல பாக்குற மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு சண்டை போட்டு இந்த வில்லன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் நடக்காது.
அது வந்துட்டு அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். நம்ம பாக்குற படங்களா இருக்கட்டும், நம்ம நமக்கு எக்ஸ்போஸ் பண்ற கல்ச்சரா இருக்கட்டும், இந்த விஷயத்த வந்துட்டு ரியலா உண்மையான நடைமுறையில காட்டுறதுக்கு நமக்கு எக்ஸ்போஜர் ரொம்ப குறைவு. சோ அந்த நிலைமையில இருக்கிற ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு முதல்ல மன ரீதியா அவங்கள சாந்தப்படுத்தணும், அவங்கள முதல்ல பாத்துக்கணும், அவங்க ஓகேயா இருக்காங்களா, ஸ்டேபிளா இருக்காங்களா. ஓகே, ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க, ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்டிங் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த இந்த விஷயம் எல்லாம் கேட்பாங்க, இப்படி எல்லாம் க்வெஸ்டின் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து ஆதாரம் இருக்கா. இப்ப சில பேர் வந்து சைபர் புல்லிங் நடந்துட்டோன்னே அந்த ஆதாரத்தெல்லாம் டிலீட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு. சோ ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கோங்க, நீங்க பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க அந்த பர்சன் கிட்ட இன்னும் பேசல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் அவங்க பண்ண விஷயத்துல உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். அப்பதான் நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ண முடியும், அப்பதான் நீங்க வந்துட்டு தைரியமா போய் சொல்ல முடியும் இந்த பர்சன் என்ன இப்படி பகுதி வதை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. சோ நம்மளோட சிஸ்டம் எப்படி இருக்கு, இந்த மாதிரிதான் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்கும். போலீஸ் கிட்ட போனா இப்படி கேள்வி கேட்பாங்க, இந்த சைபர் புலியிங் கிட்ட ரிப்போர்ட் பண்ணா இந்த இந்த விஷயம் எல்லாம் நீங்க வந்துட்டு ஃபில் அப் பண்ணும், ஃபார்ம் இப்படி பண்ணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு விக்டிம்க்கு வந்துட்டு எடுக்கேட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அந்த வழிமுறையை வந்துட்டு தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்றதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். யா, ரொம்ப நன்றி அதான் என் மிஸ் கருத்து. நாராயணி. மிஸ் தர்ஷினி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டுமா? சட்டம் மாற்றம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பக்கம் அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது காலம் மாறும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு வேலை செய்யணும். மிஸ்டர் சுரேன் ஷேர் பண்ண மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அண்ட் சட்டம் எவ்வளவுதான் ஹார்டா இருந்தாலும் சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வழிகள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சொல்யூஷன், ஃபுல் அல்டிமேட் சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எடுகேஷன் ப்ரிவென்ஷன் அதுதான் முக்கியம். அதாவது இந்த விஷயம் நடக்கும்போது எப்படி அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது, இல்லை நடக்காம எப்படி பாதுகாத்துக்கிறது, மற்றவர்களோட மனதை புண்படுத்தாம ஒன்லைன்ல பிஹேவ் ஒன்லைன் சேஃப் பிஹேவியர்ஸ், அது எப்படி விக்டிம்ஸ் நம்மளை சுத்தி இருக்காங்களோ அதே மாதிரி பெர்பெச்ரேட்டரும் நம்ம சுத்தி தான் இருக்காங்க. அதாவது நம்ம சொசைட்டில தான் இருக்காங்க இல்லையா. அதாவது அந்த அவங்க ஒரு லைஃப் போடுறாங்க, ஒருத்தவங்க அவமானப்படுத்தினா அது ஒரு 50 பேர் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஸோ அவங்களும் அதை எனேபிள் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம முத டேக் ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சின்ன வயசுல இருந்து சில்ட்ரன் டீனேஜர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஓவர் கம் பண்ணும்போது இவென்ச்சுவலி நம்ம ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எப்படி சட்ட மாற்றம் இம்பார்ட்டனோ அதே மாதிரி மற்ற விஷயங்களும் அதே நேரத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி மிஸ். ஓகே, தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இடையில நடந்த இந்த சர்ச்சை இருக்குல்ல, என்னன்னு இவ்வளவு கம்மியான ஒரு ஃபைன் கட்டி ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது என்ன நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து சைபர் புல்லிங் இல்ல, அதனால வந்துட்டு இந்த சட்டம் 1996ல வந்துட்டு உருவாக்கப்பட்டு அது வந்து அப்டேட் பண்ணாம இருக்கு. சோ அதனால வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப குறைந்தபட்ச தண்டனை வந்து வழங்கப்பட்டுச்சு. அதனாலதான் வந்து இதை பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த சட்டத்தை வந்து மாற்றப்படணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்க கருத்துக்களை தெரிவித்துட்டு வராங்க. சோ நம்மளும் இதை பத்தி வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஏன் இதனால இந்த விஷயம் வந்து நடந்துச்சு, குறைந்தபட்சம் வந்து ஏன் வழங்கப்பட்டது. ஏன்னா வந்து இந்த சட்டம் வந்து அப்ப வந்து இந்த இப்ப இருக்கிற மாதிரி அப்ப வந்து சைபர் புலிங் இல்லாததுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. மேபி இன் ஃபியூச்சர்ல சைபர் புலிங்காக ஒரு சட்டம் வரலாம். ஓகே ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து வந்து பல தகவல்களை வந்து நம்ம பகிர்ந்துட்டு வரட்டும். முத மிஸ் நாராயணி சொன்ன மாதிரி யாரும் ஹீரோ வந்து நம்மளை காப்பாத்த போறதுல நம்ம தான் நம்ம வந்துட்டு தற்காத்து கொள்ளணும். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இன்னும் பகடி வதையில பாத்தீங்கன்னாக்கா சிக்கி கொள்ளாம இருக்கிறதுக்கு வந்து எஸ் யூசரா நான் என்னென்ன பண்ணணும். இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க வந்து நம்மளோட தினசரி நம்ம செய்யற விஷயங்களை வந்து அதுல அப்டேட் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து நம்மளோட பர்சனல் விஷயங்களை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க, அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. சோ இது வழி வந்துட்டு இது எப்படி நம்ம இது வந்து ஓகே இது பகிரலாம், இதை வந்து பகிரக்கூடாது சோசியல் மீடியா அப்படின்ற ஏதாச்சும் கைட்லைன் இருக்கா, இல்லாட்டி வந்துட்டு நான் இணையதளத்தையே பயன்படுத்த வேணாப்பா, எனக்கு இணையதளமே வேணாம்னு அப்படி ஒதுக்கி நின்றுலாமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் மிஸ் சுரே? ஓகே, இது கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து இந்த இணையத்துல பகிர்ந்து கொள்ற விஷயம் வந்து எப்படி அது வந்து இஃபெக்ட் பண்ணுது, இது வந்து ரெண்டு ரெண்டு தரப்புலையும் பார்க்கலாம். அதாவது பெர்பெட்ரேட்டர் சொல்லுவோம், அது அந்த இதை செய்யறவங்களும் இல்ல ஆக்சுவலி அவங்க வந்து அந்த ஆனா
பூலிக்கு ஆளாக இருக்கு, ஆளாக வேண்டிய ஆளா கூட இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்க பகிர்ந்து கொள்ற விஷயம் வந்து இட் பிகம்ஸ் எஜெண்டா தட் எவ்ரிபடி டிஸ்கஸ் அண்ட் லிட்ரலி அவங்க வந்து பூலிய விக்டம் ஆயிடுவாங்க. ஸோ மொதல் விஷயம் என்ன சொல்றேன்னா, இணையத்துல நம்ம வந்து பகிர்ந்து கொள்ற போது அந்த அந்த எக்ஸஸ் நமக்கு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் இமோஷன் மேனேஜ்மெண்ட். நீங்க உங்க இமோஷனை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? நீங்க ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு விஷயம் போட போறீங்கன்னா என்ன ஷேர் பண்ண போறீங்கன்றது வந்து ரொம்ப ஒரு கவனமா யோசிச்சு செய்யணும். அதுதான் ரொம்ப பேத்துக்கு இல்லை. இப்ப அதாவது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்க உணர்வு, இப்ப நம்ம இந்த சமீபத்துல நடந்த விஷயத்தையே வந்து ஒரு உதாரணமா நான் சொல்றேன். அந்த இப்ப பிரியா சொன்ன மாதிரி அந்த தண்டனை ஏன் இவ்வளவு குறைவா இருக்கு அப்படின்னு இந்த அந்த என்ன இணைய பகடி விதைக்கு குரல் கொடுத்தவங்க எல்லாம் இணைய பகடி விதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன வார்த்தைகள் எப்படி ஒருத்தவங்களை அந்த அவங்க என்ன நடக்க கூடாதுன்னு நம்ம போராடுறோமோ அதுதான் நடக்குது. ஸோ அது என்ன உணர்ச்சிகள் வந்து அவங்க வந்து கேனாட் மேனேஜ் தி எமோஷன் அந்த எங்கர். ஸோ எந்த ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணும் போது கவனமா ஷேர் பண்ணணும். இந்த நான் பகிர்ந்து கொள்ற அந்த விஷயம் வந்து பேக் ஃபயர் பண்ணுமா, அதாவது ஒரு அது அங்க அங்க சுத்தி அந்த கருத்து மாறி வந்து என்ன மறுபடியும் அடிக்குமா, இல்ல நான் பகிர்ந்து கொள்ற விஷயம் வந்து ஒரு ஹார்ம் எனக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ உண்டாக்க முடியுமா? இப்ப சில பேர் வந்து செக் பண்ண மாட்டாங்க இந்த விஷயம் வந்து வெளிநாட்டுல எங்கேயோ நடத்திருப்போம், எட்டு தோண டக்குன்னு எடுத்து ஷேர் பண்ணி அப்ப மத்தவங்க வந்து பயந்து அவங்களும் பயந்து கடைசியில அது பழைய விஷயம்னு சொல்லி நம்மள வந்து தாக்கி நீ இதெல்லாம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு அப்ப எனக்கு வந்து இணைய பகுடி விதை நடந்துருச்சு என்ன ஏசுறாங்க. நான் எனக்கு என்ன தெரியும், நான் பகிர்ந்த விஷயம் தானே, நான் நல்ல எண்ணத்துல அது நல்ல எண்ணத்துல செஞ்சாலும் அதுக்கான அந்த இமோஷன் மேனேஜ்மெண்ட் முக்கியமா இருக்கணும். ஸோ அப்படி நான் பகிர்ந்து கொள்ற விஷயம் வந்து கைமீறி போகும்போது அதை அதை எதிர்கொள்ற திறமை எனக்கு இருக்கா, என்னால முடியுமா? இப்ப இந்த என்ன ஒரு மலாய் மொழியில வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த மொழியிலோ ஏதோ நான் கேட்டது மலாயில என்ன கடல் அலைக்கு பயந்தா கடல் கரையில வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜெகன் கடல் தாக்கோ ஒம்பா ஜெகம்பா ரொம்ப தப்பி லவ். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா அப்ப சென்சிட்டிவான விஷயம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் அதுக்கு அதை எல்லாரும் பேசி அதை திரும்பி வரும்போது அது அதை ஹேண்டில் பண்ற மனப்பக்குவம் நமக்கு இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப வல்னரபிள் ஆயிரும், அதாவது நம்மளை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிங்க. ஸோ முடிஞ்சா ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி சில கேள்விகள். நம்பர் ஒன், இஸ் இட் நெசசரி, நான் இதை பகிர்ந்து கொள்றது தேவையா? ரெண்டாவது, நான் பகிர்ந்து கொள்ற விஷயம் உண்மையா? நான் பகிர்ந்து கொள்ற விஷயம் எனக்கு இல்ல மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கா? இந்த மூணு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விஷயத்த பகிர்ந்தா இந்த மூணு கேள்விக்கு ஆமா எஸ் ஓகே அப்படின்ற ஒரு பதில் வந்துச்சுன்னா அதை பகிர்ந்து கொள்ளலாம், இல்லைன்னா நோனி. இப்ப சில சமயத்துல சோசியல் கரண்ட் இஷ்யூல நடக்குது, இதுக்கு நானும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து அந்த குரலை பேக் ஃபயர் பண்ணி அப்ப நம்ம வந்து இணைய பகுதி வரைக்கும் ஆளாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தர்ஷினி சொன்ன மாதிரி எஜுகேஷன் அந்த எஜுகேட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்ப நம்ம சேட்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், ஒருத்தவங்களை மதிச்சு ஒரு போஸ்ட் போடுறது எப்படி, ஒருத்தவங்களை வந்து மன அழுத்தத்தை உருவாக்காம போஸ்ட் போடுறது எப்படி, ஒருத்தவங்க மனசை பாதிக்காம போஸ்ட் போடுறது எப்படின்னு சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அந்த இந்த 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 வெபினார் நமக்கு அவசியப்படாது. ஏன்னா எல்லாருமே வந்து மத்தவங்க மனசை பாதுகாத்து அவங்க எப்போ ஷேர் பண்ணுவாங்க, இதுதான் ப்ரிவென்ஷன். ஸோ சட்டம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம்னா, பண்பா பேசுற ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த இணைய பகுடி விதைன்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பா எஜுகேஷன், எது சொன்னா என்ன நடக்கும், மத்தவங்க மனசு எப்படி பாதிக்கும். இப்ப அந்த சட்டம் சொன்னோம்னா அந்த சட்டத்தோட அடிப்படையே வந்து மத்தவங்களுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு நமக்கு மத்தவங்க செஞ்சா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு 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 பேஸ்ல தான் அந்த சட்டம் வந்து இருக்கு. ஸோ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இப்படி நான் என்கிட்ட ஒருத்தவங்க இப்படி சொன்னாங்கன்னா எனக்கு பிடிச்சிக்காதுன்னா அந்த விஷயத்த ஏன் மத்தவங்க சொல்றீங்க? ஸோ டோன்ட் டூ தட். ஸோ இதுதான் வந்து இமோஷன் கலந்த கையோட அது வந்து ஒரு இணைய பகுடி விதையா மாறும். ஸோ நம்பர் ஒன் இமோஷன் மேனேஜ்மெண்ட், நம்பர் டூ எடுக்கேட் யுவர் செல்ஃப் வாட் யூ ஷேர், நம்ம என்ன ஷேர் பண்றோம்ன்றது வந்து அவேர்னஸ் இருக்கணும். ஷேர் பண்ணிட்டு அப்புறம் தெரியாம செஞ்சிட்டேன், ஒரு வேகத்துல செஞ்சிட்டேன் அப்படின்னா தென் யூனோ அது ரிட்ராக்ட். இப்ப நாராயணி சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எவர்.
ஏன்னா சோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு நான் நம்ம பேசாம வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு கட்டத்துல நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணதை எடுத்து போட்டு பாத்தீங்களா, இந்த ஆள் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சோ ஆரம்பத்துல இருந்து எதை ஷேர் பண்ணாலும் கரெக்டான விஷயத்த நம்ம ஷேர் பண்ணனா அது இணைய பகுதியதே ஆகாது. தட் இஸ் பெட்டர். ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா சார், ஓகே, ஒரு பெற்றோராக வந்து நம் பிள்ளைகளை வந்து சரியான முறையில நம்ம இணையத்தை வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா அப்படின்றத பெற்றோர்கள் எப்படி சார் உறுதி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது அதுக்கு ஏதாச்சும் டூல்ஸ் இருக்கா, இல்ல அதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு வழிமுறைகள் இருக்கா, ஏதாச்சும் அவங்க இதை தான் பயன்படுத்தி பிள்ளைகளை வந்து நம்ம வந்து சரியா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்றதுக்கு? இல்ல வந்து இந்த கேள்விக்கு வந்து ஜஸ்ட் உங்க உரிமையோட ரெண்டு விஷயத்த நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். இதுல ஒண்ணு வந்து இந்த இணைய பகுடி விதையில இருந்து பாதுகாக்கிறது, இன்னொன்னு வந்து எடியூகேட் பண்றது. சோ மொத விஷயம் நம்ம அதை சொன்னால பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னா மத்தவங்களுக்கு மனசு பாதிக்கும், நம்ம ஒப்பீனியன்ல வந்து நம்ம ஒப்பீனியன் சரியாவே இருந்தாலும் அதை எப்படி நாசூக்கா சரியா சொல்றது அப்படின்றது வந்து பெற்றோர் வந்து கத்துக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு, இணையத்திலயோ நேரலையோ. எனக்கு இது பிடிக்கல, இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த விஷயம் சரியில்லை, அது வந்து ஓப்பனா நம்ம எப்படி சொல்றதோ இல்ல வந்து ஒரு நாசுக்கா சொல்றது எப்படின்னு கத்துக் கொடுக்கணும். சோ இது எடுகேஷன் பார்ட். ப்ரொடெக்ஷன் பார்ட், அதாவது பாதுகாப்பு என்னன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னல இந்த ரெட் ஃபிளாக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பா இப்ப அந்த ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு இந்த குட் டச் பேட் டச் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட், எல்லாருக்கும் தெரியுது. சோ அது வந்து ஒரு நல்ல எடுக்கேஷன். சோ பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துலாம் இது குட் டச் இது பேட் டச். அதே மாதிரி இந்த இணைய இணையத்துல இருக்கும் போது வாட் இஸ் ரெட் ஃபிளாக் ஃபார் இணைய பகுடி விதை, இந்த மாதிரி பேசினாங்கன்னா இது தவறுமா, இந்த மாதிரி பேசினாங்கன்னா உங்களுக்கு மனசு வந்து ரொம்ப பாதிக்குதா, இது வந்து ஒரு தவறான விஷயம், அந்த பர்சன்ட்ட வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிருங்க, டீச்சர்கிட்ட சொல்லு, ஆசிரியர்கிட்ட சொல்லுங்க, இல்ல பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, இல்ல அந்த மாதிரி ஏனோ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரெட் ஃபிளாக்ஸ கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு பூலி சிம்டம். சோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து உன்னை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுனாங்கன்னா நீ பேக் அவுட் பண்ணிட்டு அது வந்து அம்மா கிட்டயோ பெற்றோர்கிட்டயோ இல்ல ஆசிரியர்கிட்டயோ சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம்னா அவங்க பாதுகாப்பான். ரைட், சோ இதுதான் ப்ரிவென்ஷன். சோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துறோம்னா பீப்புள் கேன் டேக் ஒன் ஸ்டெப் பேக் குவிக்லி பிஃபோர் அது வந்து பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சேஃப் அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். சோ இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயம். சோ ரெண்டு பொறுப்பு இருக்கு பெற்றோருக்கு, ஒண்ணு வந்து பிள்ளைங்க வந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லி கொடுக்கணும், மத்தவங்க கிட்ட இணைய சைபர் பூலி அது அது பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி எப்படி பண்ணாம இருக்கணும்ன்றதும் சொல்லி கொடுக்கணும். சோ பெற்றோர் மேலதான் அந்த பாரம் இருக்குது. சோ கண்டிப்பா அதை வந்து பெற்றோர் செய்வாங்கன்னு நம்புவோம். ரொம்ப நன்றி சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மிஸ் தர்ஷினி அண்ட் சார், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த வெபினாரோட இறுதி கட்டத்தை வந்து நம்ம நெருங்கிட்டோம். சோ இந்த வெபினார்ல இறுதியாக வந்து நீங்க வந்து சில விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். முதலாவது மிஸ் தர்ஷினி, அதுக்கப்புறம் மிஸ் சார், நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் சார். ஓகே சார், சொன்னது நான் ஒன் மோர் திங் நான் மேபி ஆட் பண்ணுவேன். ஸோ அதுவும் என்னோட கன்க்ளூஷனாகவும் இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பெற்றோருக்கு வந்து நீட் டு லீட் பை எக்ஸாம்பிள். ஸோ எப்படி அவங்க அதை பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களும் அதை நடந்துக்கும். அவங்க வந்து வீட்டில் இந்த மாதிரி மற்றவங்க பற்றி தாழ்த்தியோ இல்லை ரொம்ப மற்றவங்க தவற பசங்க பிள்ளைகளும் அதை தான் கற்றுக்குவாங்க இல்லையா? ஸோ பெற்றோர்களும் ஆன்லைன்லையும் சரி இன் பர்சனும் சரி தே ஹேவ் டு லீட் பை எக்ஸாம்பிள். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து தெரியும் மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி மரியாதையாக பேசணும். சோ அது அது ஜஸ்ட் ஆட் ஆன். பட் இன் ஜெனரல் சைபர் பூலியும் சரி ஜெனரலா பூலியும் சரி இந்த எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணனா ஒரு தரப்பு ஒரு சாரார் மட்டும் அது தீர்வு காண முடியாது. எல்லாருமே சொசைட்டி அப்படின்ற போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே சொசைட்டில இருக்கிற எல்லாருமே ஆன்லைன்ல யூஸ் பண்ற எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி யோசிங்க மற்றவங்க உங்களுக்கு இந்த விஷயம் சொன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணும், அதாவது எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படி நம்ம பேசணும்னா மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி மனசு ஹர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள் நடக்காது. இன்னொன்னு சார் சொன்ன மாதிரி நீங்க இமோஷனலா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா டேக் அ ஸ்டெப் பேக், அதாவது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ எல்லா சாராரும் சேர்ந்து வேலை செய்யும் போது தான் இந்த விஷயம் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி பி கைண்ட் டு அதர்ஸ் அண்ட் ஆல்சோ டு யர் செல்ஃப். ஓகே சார், சரிங்க சார். ஓகே சோ தேங்க்யூ தர்ஷினி, நான் சொன்ன பாயிண்ட் இன்னொன்னு ஆட் பண்ணாங்க, இட்ஸ் வெரி குட் பாயிண்ட், தேங்க்யூ. நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு கூட்டு முயற்சி, எல்லா தரப்பும் ஒன்னா சேர்ந்தாதான் இதை வந்து நம்ம இரேடிகேட்னு சொல்லுவோம், அதாவது
இதோட இந்த விஷயத்தோட விளைவுகளை வந்து எல்லாருக்கும் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கும் போதுதான் அவங்கவுங்க அவங்கவுங்க பங்களிப்பை கொடுக்கும் போதுதான் இது வந்து கிளியரா, ஏன்னா இது ஒரு சமுதாயத்தை ஒட்டி உள்ள பிரச்சனை. ஸோ நம்ம வந்து வெரி இமோஷனல் கம்யூனிட்டி, ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு இது வந்து ஒரு இணைய பகுதி விதைக்கு வழிவகுத்து வகுக்குதுன்னா அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது வந்து எங்கேயுமே பேசப்படாத ஒரு விஷயம், ஆனா நான் வந்து இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கருத்தை நான் இங்க பகிர்ந்துப்பேன். என்னன்னா நம்ம என்ன ஒரு காலகட்டத்துல வாழ்றோம்னா ஒரு தவறான விஷயம், விசித்திரமான விஷயம், இயல்புக்கு மாறான ஒரு விஷயத்த வந்து ஸ்பாட் லைட்ல போடுற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளவு ரீச் ஆகாது, ரீச் பத்தாது. ஆனா அது ஒரு தவறான விஷயத்த வந்து வச்சுன்னா பயங்கரமா ரீச் ஆயிடும். ஸோ இந்த ஒரு பொறுப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அது தவறுன்னு நான் சொல்லல, அது மனித இயல்பு தான். ஆனா இந்த பொறுப்பு இப்ப நம்ம கிட்ட வருது, சமுதாயன்ற ஒரு விஷயத்துல வந்து அந்த பொறுப்பு நம்ம கிட்ட வருது. எதை வந்து நீங்க ஸ்பாட் லைட்ல வைக்க போறீங்க? இப்ப ஒருத்தவங்க வந்து பூலி பண்றாங்க, இல்ல சைப புலி இணைய பகுடி விதை நடக்குது, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஸ்பாட்லைட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அது வந்து இன்னும் பெருசாகுது. நம்ம அதை சொன்னல நார்மலைசிங், ஸோ ஆளுங்க பயப்பட போறாங்க, ஷேர் பண்ணாம இருக்க போறாங்க, எனக்கு அவமானமா இருக்க போதுன்னு நினைச்சு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா இந்த ஸ்பாட்லைட் பண்றது நம்ம வந்து அதை தவறா ஸ்பாட்லைட் பண்றோம். பாரு இவங்க எப்படி பேசுறாங்க பாருன்னு நம்ம ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்றது, அந்த 10 பேர் இன்னொரு 100 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த அந்த பெர்பட்ரேட்டருக்கு வந்து எம்பவர்மெண்ட் கிடைக்குது. தட் மீன்ஸ் தே ஃபீல் தே ஆர் யூனோ ஃபேமஸ். யூனோ ஐ அம் கெட்டிங் வெரி பவர்ஃபுல். இப்ப இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்லாம் இருந்துச்சுன்னா சில பேத்துக்கு இது வந்து ஒரு பூஸ்ட் ஆயிரும், அவங்களுக்கு தே ஃபீல் குட். ஏன்னா பத்தியா என்னோட வீடியோ வந்துச்சா வந்துச்சா அப்படின்னு FYP ல வருது பத்தியான்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ எதை வந்து நம்ம ஸ்பாட்லைட் பண்ண போறோம், நல்ல விஷயங்களை ஸ்பாட்லைட் பண்ண வந்து நம்ம நார்மல் பண்ணோம்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு அதே நீங்க அது ஒரு எஜுகேஷனுக்காக நான் அதை ஸ்பாட்லைட் பண்றேன் சார் சொல்லுங்களா, அதுக்கான சரியான கருத்தை சொல்லுங்க. அதாவது இதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் நான் ஷேர் பண்றேன், இதை செய்யாதீங்க அப்படின்னு. அட் த சேம் டைம் டோன்ட் கோ இன் டு மோரல் போலீசிங், அது வந்து யாருக்கும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்ப சில விஷயங்கள் வந்து இருப்பாங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்றத பிளர் பண்ணி போட்டா பெட்டர். ஆனா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா அந்த வீடியோ இன்னும் வைரல் ஆகும். ஸோ அடிச்சுக்கிறது வந்து பெரிய விஷயமாவுமே நம்ம அதை செய்ய செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயம் வந்து ஃபேமஸ் ஆகாது, வைரல் ஆகாது, ரீச் பத்தாது, அந்த சண்டைக்கு தான் ரீச் பத்தோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கவனத்துல எடுத்து என்ன நம்ம ஸ்பாட்லைட் பண்ணும், டோன்ட் நார்மலைஸ் த ராங் திங். நம்ம ராங் திங்ஸை நார்மலைஸ் பண்றதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில வந்து தப்பகடி விதை வந்து நிற்கிது. ஸோ டோன்ட் ஸ்பாட்லைட் த ராங் திங். ரெண்டாவது வந்து இது ஒரு கூட்டு முயற்சி, ப்ளீஸ் எவ்ரிபடி, பேரண்ட்ஸ், ஆசிரியர், சமுதாயம், சோசியல் மீடியா யூசர் எல்லாருக்கும் இதுல வந்து பங்கு இருக்கு. எஸ்பெஷலி இந்த இன்ஃப்ளூயன்சர், இந்த ஆன்லைன்ல நம்ம வந்து அனுபவப்பட்டு படிச்சு கிடிச்சு கருத்து சொன்னாலும் வந்து அது ரீச் ஆகுது, ஆனா இன்ஃப்ளூயன்சர் சொன்னா ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு தவறான விஷயத்தினால நடந்து அந்த நபர் வந்து அடுத்த ஒரு வாரத்துல அவங்க இன்ஃப்ளூயன்சர் ஆயிருந்தாங்க. ஸோ பரவாயில்ல, அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. பட் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டா ஒரு சமுதாய பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கு. சரியான விஷயத்த சொல்லுங்க, சரியான விஷயம் தெரியாத விஷயத்த சொல்லாதீங்க. இது ரெண்டு பிரச்சனை இருக்கு, ஒண்ணு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி சொல்றது, ரெண்டாவது வந்து தேவையில்லாத விஷயத்த ரொம்ப பெருசா சொல்றது. ஸோ இந்த சமுதாய பொறுப்பு வந்து எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா தென் ஐ திங்க் அந்த இந்த இந்த விஷயத்த வந்து நல்ல ஒரு கட்டுக்கோப்பு கொண்டாந்துடலாம். அண்ட் மூணாவது கண்டிப்பா நீங்க வந்து சைபர் புலி இணைய பகுதி விதைக்கு ஆளாகி மன அழுத்தம் இருந்தீங்கன்னா கெட் ஹெல்ப், அதோ கெட் த ரைட் ஹெல்ப், த ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அதாவது பதிவு பெற்ற நிறைவறிஞர்கள், கவுன்சிலர்ஸ், சைக்கேட்ரிஸ் இவங்களெல்லாம் போய் ரீச் பண்ணுங்க. டோன்ட் ரீச் அவுட் டு த ராங் பர்சன். தவறான ஆளுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா தவறான கருத்துல நீங்க இன்னும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ கெட் த ப்ரொஃபஷனல் ஹெல்ப். நிறைய பேர் இருக்காங்க அதுல, மொத்த முன்னோடியா வந்து நம்ம EWRF இருக்காங்க, தே ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரீ கவுன்சிலிங் சர்வீசஸ் வித் ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலர். ஸோ அந்த ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலர் பார்த்து பேசுங்க. அந்த சரிப்பட்டு வரலன்னா மேபி கவுன்சிலர் மேட்ச் இருக்காது, வேற கவுன்சிலர் பாருங்க. சில பேர் ஒரே கவுன்சிலரை பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க கவுன்சிலிங் போன ஒண்ணுமே அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் மேபி நாட் மேட்ச். ஸோ வேற கவுன்சிலர் பாருங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, EWRF இருக்கு, JKM இருக்கு, கவர்மெண்ட் செட்டிங்ல இருக்கு, பிரைவேட் செட்டிங்ல இருக்கு. கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், டோன்ட் ஸ்டே சைலண்ட். மற்றவங்க எல்லாருமே ஜாயின் டுகெதர் சே நோ டு இந்த இணைய பகுதி விதையை வந்து தவிர்க்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கு. தேங்க்ஸ்.
ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்களும் மிஸ் தனிஷினி அவர்களும் வந்துட்டு, ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நம்ம இடபிள்யூஆர்எஃப் வந்துட்டு இலவசமா வந்து ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நேரடியாக முடியும் இல்ல பை கால், அதாவது உங்களுக்கு வெபினார்ல பாத்துட்டு இருக்கீங்களும் சரி, இந்த லைவ் மூலமா பாத்துட்டு இருக்கீங்களும் சரி, இந்த விஷயத்த தயவு செய்து நிறைய பேர் கூட பகிர்ந்துக்குங்க. இது நிறைய பேருக்கு வந்து தேவைப்படும். சைபர் புலியோ இல்ல மனநல ஆரோக்கியத்தை பாதிக்கிற ஏதாவது விஷயத்துல அவங்க வந்து பிரச்சனையில இருந்தாங்கனாக்கா தாராளமா வந்து எங்களோட தொடர்பு கொள்ளலாம். வர்றதுக்கு முன்னுக்கு நீங்க வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அதுக்கான நம்பர் பாத்தீங்கன்னா 03-74-98-7180. அது கமெண்ட் பாக்ஸ்ல கூட இருக்கு, மெசேஜ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த இன்னைக்குள்ள இந்த வெபினார் வந்துட்டு நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ என்னுடைய சில கருத்துக்கள், அதாவது இது முடிவுக்கு முன்னுக்கு சில கருத்துக்களை நானும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, இந்த வெபினார் மூல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருந்தா கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தாங்க. சோ மாற்றம்ன்றது வெளியில தேடப்படுறது இல்ல, மாறாக வந்து அது நமக்குள்ள வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயம். தனி மனித மாற்றம் தான் ஒரு சமுதாயத்தின் மாற்றமாக உருவெடுக்கும். 4 பேருக்கு சரின்னு படுறது 4 பேருக்கு வந்து பிடிக்காம இருக்கும். சோ அது வந்து ஏத்துக்கிற பக்குவம் நம்மளுக்கு, அது வந்து புரியிற பக்குவம் நம்மளுக்கு இருந்தாலும் அது எல்லாத்துக்காலையும் ஏத்துக்கிற பக்குவம் இல்லாம தான் போகுதுங்க. சோ அதனாலதான் வந்துட்டு முன்னெல்லாம் சொல்லுவாங்க வந்து நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்துட்டு நாக்குக்கு நரம்பு இல்லை, விரல்களுக்கு வரம்பு இல்லை, அதாவது லிமிட்டே கிடையாது. நிறைய கீபோர்ட் வாரியர்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயம் வந்துட்டு நினைச்சது வந்து சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா இறுதியில பாதிக்கப்படுறது யாரு அப்படின்றது, நம்ம பாதிக்கணுமா வேணாமா அப்படின்றத நம்ம தான் முடிவு செய்யணுங்க. அதாவது வந்துட்டு கண்டது தோணுது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சமூகத்தோட பார்வைக்கு கொண்டு வந்து மக்களோட ஆதரவை வந்து எதிர்பார்த்து ஏங்கும் ஒரு வட்டத்துக்குள்ளதான் வந்து நம்ம வந்துட்டு இப்ப வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோங்க. அது எது சரி எது தவறு அப்படின்ற விஷயத்த நம்ம தான் வந்து முடிவு பண்ணுங்க. சோ ஏன்னா வந்துட்டு எந்த விஷயத்த ஆதரிக்கணும் ஆதரிக்க கூடாதுன்றது கூட நம்ம யோசிச்சு செயல்படணும். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா நேரடியாவோ இல்ல மறைமுகமா நம்ம கொடுக்குற ஆதரவு, அதாவது மறைமுகம்னு சொல்லும் போதே நம்ம போய் கமெண்ட் பண்றது, லைவ வந்துட்டு உட்கார்ந்து நம்ம பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம வந்து மறைமுகமா சைபர் பூலியை வந்து நம்ம ஆதரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இனியும் எந்த உயிரையும் நம்ம இழக்காம இருக்கிறதுக்கு இதை நம்ம வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்க. சோ நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதுங்க, வாழ்வோம் மற்றவங்களையும் நம்ம வாழ விடுவோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட இந்த செக்ஷன்ல இணைந்த 3 பேனல்ஸ்க்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நிறைய வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக இந்த ஒரு 1.5 hour கிட்ட இறக்குறி நம்மளுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி மிஸ் தர்ஷினி, சிவா சார் அண்ட் மிஸ் நாராயணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு அவசர வேலையா வெளியாயிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்க அந்த எமர்ஜென்சில கூட நம்மளுக்காக வந்து இன்னைக்கு இந்த செக்ஷன்ல ஜாயின் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். மீண்டும் வாய்ப்பு இருந்தா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.